அதிமுக வழங்க முன்வந்திருப்பதாக கூறப்படும் 15 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா இடத்தை ஏற்க தேமுதிக மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக ஏற்கனவே அதிமுக தேமுதிக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நிறைவடையாத நிலையில் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்கிறது தேமுதிக என்ற தகவலும் வெளியானது. தற்போது அதிமுக 15 தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கொடுக்க முன்வந்திருக்கும் நிலையில் அதனை ஏற்க தேமுதிக தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கினால் மட்டுமே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியும் என்று தேமுதிக திட்டவட்டமாக கூறியிருப்பதாகவும் தெரிகிறது. கேட்கும் தொகுதியை ஒதுக்காவிட்டால் கூட்டணி குறித்து அதிமுகவே முடிவு செய்து கொள்ளலாம் என்று தேமுதிக தரப்பில் கூறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து மூத்த செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கார்த்திகேயன், தேமுதிக தரப்பிலிருந்து ஏற்கனவே ட்விட்டர்ல பதிவிடும் போது நமது முதல்வர் நமது சின்னம் என்பதான விஷயங்கள் அவங்க பதிவிட்டாங்க. ஒருவேளை அவர்கள் தனித்து போட்டியே என்பதான கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அதிமுக தேமுதிக அந்த தொகுதி பங்கீட்டுல இழுபறி நீடித்து வருது. தற்போது புதிய ஒரு சிக்கலம் உருவாகி இருக்கிறது. என்ன நடக்கும் அடுத்ததாக? ஆரம்பத்திலிருந்தே அதிமுக தங்களை அழைத்து பேசல அப்படின்ற வருத்தம் தேமுதிகவுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. பாமகவோடு பேச்சு நடத்துகிறார்கள், பாஜகவோடு பேச்சு நடத்துகிறார்கள். பாமகவோடு தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையும் முடிந்து 23 தொகுதிகளையும் ஒதுக்கிவிட்டார்கள். ஆனால் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதே காலதாமதம் ஆன நிலையில தான் அவங்க தரப்பில் தொடர்ந்து இது மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. திமுகவுடனும் போகலாம் அப்படின்னு கூட கட்சிக்காரங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு விஜயகாந்துடைய மகன் திரு விஜய பிரபாகரன் குறிப்பிட்டார் ஒரு நேர்காணலில். பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது கூட தனித்து நிற்பதற்கான அனைத்து சக்தியும் தேமுதிகவுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. நேற்று முன்தினம் அந்த கட்சியுடைய திரு சுதீஷ் பேசும்போது ரொம்ப காட்டமான வார்த்தைகளை கூட வெளிப்படுத்தி இருந்தார். நாங்கள் ஒன்றும் அதிமுக கிட்ட கூட்டணிக்காக கெஞ்சலை, அதிமுக தான் எங்ககிட்ட கூட்டணிக்காக கெஞ்சுதுன்னு பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன், சுதீஷ் மூன்று பேருமே அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டே தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தொடக்கமே அவங்க வந்து கடந்த வருடத்திலிருந்தே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலைங்கிற அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் அவர்கள் அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாங்க, சசிகலாவுக்கு ஆதரவான கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. எடப்பாடியை தேர்ந்தெடுத்தது வந்து சசிகலா தான், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இல்லைன்ற ஒரு கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. பா இதெல்லாம் இந்த மாதிரியான அழுத்தங்கள்லாம் கொடுத்தா ஒருவேளை அதிமுக தங்களை அழைத்து பேசும்ன்ற நம்பிக்கையில் சொன்னாங்க. ஆனால் சற்று 2 தினங்களுக்கு முன்பாக தான் அந்த பேச்சுவார்த்தையை அதிமுக தொடங்கியது. ஆனாலும் கூட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் இன்னமும் இடங்கள் முடிவு செய்யப்படாத ஒரு சூழலில் தொடர்ந்து இழுபறி நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இவங்க கேட்கக்கூடிய தொகுதிகளை வந்து அவங்க கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அதே மாதிரி இவங்க எண்ணிக்கையும் இன்னும் உடன்பாடு ஏற்படாத நிலையில் தொடர்ந்து இழுபறி நீடித்துக் கொண்டே இருக்கிறது. தேமுதிகவுக்கான இன்னொரு சாய்ஸ் குறித்து பேசுகிற போது அவங்க மக்கள் நல கூட்டணியோடும் பேசிக் கொண்டிருப்பதாக செய்தியாளர்கள்லாம் நமக்கு குறிப்பிட்டாங்க. அந்த அடிப்படையில் ஒருவேளை அதிமுகவுடனான கூட்டணிக்கு போக வாய்ப்பில்லைங்கிற பட்சத்தில் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போகலான்னு அவங்க யோசிக்கிறாங்களா, இல்லை மக்கள் நல கூட்டணியோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு யோசிக்கிறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா அதிமுகவுடைய வெற்றிக்கு தேமுதிகவுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. அதாவது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறவில்லை என்றால் தேமுதிகவுக்கு இழப்பு தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் பெரிய இழப்புன்னு வருகிற போது அது அதிமுகவுக்கு இருக்கும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் தரப்பில் சொல்கிறாங்க. ஏன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு ரீதியாக கட்சி ரீதியாக பல இடங்களையும் வியாபித்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் சுருங்கியிருக்கக்கூடிய கட்சியாக தேமுதிக இல்லை, தமிழகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிற போது கூட சில 100 ஓட்டுகள் கூட வெற்றி வித்தியாசத்தை தீர்மானிக்குங்கிற அடிப்படையில் தேமுதிகவுடைய பலம் அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற அடிப்படையில் தான் தேமுதிகவே இந்த அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கு. எப்படியும் தங்களை விட்டுவிட மாட்டார்கள் அதிமுகங்கிற தரப்பில் தான் இந்த சீட் தொடர்பான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பதாக பத்திரிகையாளர் கொடுக்குறாங்க. அதாவது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறவில்லை என்றால் தேமுதிகவுக்கு இழப்பு, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய இழப்பு அப்படிங்கிறதா அவங்களுடைய பார்வையாக இருக்கிறது. செய்தியாளர் முருகேசனும் இணைப்பில் இருக்க, அவரோட பேசலாம். முருகேசன், இப்போ அவங்க எத்தனை தொகுதிகள் வரைக்கும் தருவதற்காக முன் வந்திருக்கிறாங்க, ஆனால் இவங்க இன்னும் எத்தனை தொகுதிகளை தான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க தேமுதிக தரப்பில்? அதிமுக கூட்டணி தேமுதிக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கடந்த 27 பிப்ரவரி தொடங்கியது. முதற்கட்டமாக அன்றைய தினம் அமைச்சர்கள் எஸ்பி தங்கமணி, வேலுமணி மற்றும் இணை ஒரு துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி ஆகியோர் வந்து நேரடியாக விஜயகாந்த் இல்லத்திற்கு வந்து சந்தித்து பேசினார்கள். அப்போது பிரேமலதா அவர்கள் வந்து விழுப்புரத்தில் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் ஒரு நிகழ்ச்சியில் தங்கிட்டதால் அன்றைய தினம் இல்லை, தொலைபேசி வாயிலாக அவற்றைய தினம் பேசப்பட்டது. அப்போது வந்து பாமகவுக்கு 23 தொகுதியில் ஒதுக்கிய நிலை, தங்களுக்கும் அதற்கு அவர்களுக்கு அதே இணையாக எங்களுக்கும் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து மறுநாள் வந்து தேமுதிக தரப்பில் சார்பிலிருந்து துணை செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர், அவைத்தலைவர் ஆகியோரெல்லாம் வந்து அமைச்சரவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 12 தொகுதி அப்படின்ற நிலையில் எண்ணிக்கையில் ஆரம்பித்தது
பேச்சுவார்த்தை வந்து அதிகபட்சமாக 13 வரைக்கும் நின்றவர்கள். இதனால வந்து தொகுதி பங்கீடு பிரச்சனையில் இழுபறி நீடித்த நிலையில வந்து திமுகவினர் வந்து தேமுதிக தரப்பில் வந்து விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. எங்களால் கடந்த 2015 செப்டம்பர் தேர்தலில் வந்து அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க வேண்டால் எங்க அதிமுக ஒரு கட்சி இருந்திருக்காது அப்படின்றலாம் வந்து எல்கே சுதீஷ் பேசியிருந்தால் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையின் தவிர்த்த நிலையில் வந்து அதிமுக தரப்பில் மறுபடியும் மீண்டும் பேச்சுவார்த்தை கலைத்தார்கள். அப்போது வந்து அவர்களுக்கு வந்து 15 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே வந்து தேமுதிக தர வேண்டியது தற்போது தருகிறோம் என்ற ஒரு ஒப்புதல் கொடுத்த அடிப்படையில் வந்து அவர்களுடைய பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முன்னேற்றத்தினால்தான் தேமுதிக தரப்பில் தொண்டர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்வது அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் கடைசி நாள் தகுந்த ஒரு மணி நேரத்தில் வந்து விருப்ப மனு தாக்கல் வந்து நிறைவேறுகிறது. தற்போது வரை 1450 பேர் வந்து விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில் வந்து தேமுதிக தரப்பு இன்றைய தினம் வந்து எல் கே சுரேஷ் அவர்களின் திருமண நாள் அவருடைய ராசி நம்பர் 5 என்ற அடித்தல வந்து இன்றைய தினம் வந்து தேமுதிக நிர்வாகிகளுடன் அதிமுக அமைச்சர்கள் வந்து தொலைபேசி தொடர்பு கொண்டு சுதீஷ்க்கு வாழ்த்து சொல்லியிருக்கார். திருமண வாழ்த்து சொல்லிவிட்டு இன்றைய தினம் நல்ல நாள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து கையெழுத்திடுங்கள், ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள், 15 தொகுதி ராஜ்யசபா என்றதை முடித்துக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கார்கள். ஆனால் வந்து எல் கே சுரேஷ் அவர்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து எப்பவே வந்து பாமகவுக்கு இணையான தொகுதி கட்டம் குறைந்தபட்சம் 20 தொகுதிகளால் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், ராஜ்யசபா ஒன்று சீட் கொடுப்பதா அப்படின்ற ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதையும் கொடுக்க முடியாது. ஆனால் வந்து குறைஞ்சபட்சம் 18 தொகுதிகளாக ஒதுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற கருத்தை வந்து அதிமுக தரப்புல அந்த பால் இருக்கு. ஒருவேளை அவங்க 18 தொகுதிகளுக்கு அதிமுக இறங்கி வரலனா தேமுதிக வேற என்ன முடிவு இருக்கு அவங்களுக்கு? இருக்கு வேற யாராவது சாய்ஸஸ் இருக்காங்களா கூட்டணிக்கு? ஏற்கனவே வந்து எல் கே சுரேஷ் தெளிவுபடுத்திருக்கிறார். சமீபத்தில் நடந்த ஆரணியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து பேசும்போது கூட வந்து நம்மிடம் கூட்டணிக்கு பல்வேறு கட்சியில் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய செல்போனை கூட காட்டுகிறேன் என்ற ஒரு வார்த்தை பதிவளிக்கிறார். மேலும் வந்து இந்த முறை வந்து நாம் தலித்து போடக்கூடிய வல்லமை நமக்கு இருந்தாலும் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் கட்சிக்கு அங்கீகாரம் பெற வேண்டும், முரசு சின்னதை பெற வேண்டும் என்றால் நாம் வந்து 8 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு வந்து நாம் வந்து கூட்டணியில் தான் உறுதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்காங்க. இப்ப தப்பு சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை பாத்தீங்கன்னா திமுக தரப்பில் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை ரொம்ப இழுபறியில் இருக்கு. அந்த கட்சி தலைவரோட தங்கள் தொகுதி பங்கீடு பேச்சுகள் வந்து ரொம்ப அவமரியப்படுத்துறாங்க அழுதுட்டு பேசியிருக்காரு. இந்த சூழலில் வந்து தப்ப திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வெளியேறினால் அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து தேமுதிக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிற அதற்கான திரைமறை பேச்சுகள் நடத்தியிருக்கிறதாகவும் தெரிய வருகிறது. கார்த்திகேயன் இணைப்பில் இருங்க. முருகேசன் தொடர்ந்து பேசுவோம். தற்போது அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கணும் அப்படின்னு முதலில் கிஞ்சினார்கள், இப்ப நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரணுமா வர வேண்டாமாங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு மிஞ்சிட்டாங்களா தேமுதிக? கிஞ்சினார்கள் மிஞ்சினார்கள், சாதியை தீடி இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் பயன்படுத்த முடியாது. இருந்தாலும் ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து பார்க்கிறேன். முடிவுல இவ்வளவு கொடுக்கறேன்னு சொன்னோம். எங்களது தலைவர்கள் ஓபிஎஸ் மாண்புமிகு முதல்வர் இபிஎஸ் துணை முதல்வர் ஓபிஎஸ் இப்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவெல்லாம் சேர்ந்து கொடுக்க சொன்னதாகவும் அது அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் செய்திகள் எல்லாம் பலமாக வருவதாக நமது நிருபர் தெரிவிக்கிறார். அதெல்லாம் இல்லை. நிச்சயமாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த கூட்டணி உறுதியாகிறது, நல்ல முறையில் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. நாட் ஒன்லி தேமுதிக மாத்திரம் அல்ல, இன்னும் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாமே பேச்சுவார்த்தையில் தானே இருக்கிறது கார்த்திகேயன். இல்ல அது அது புரிந்து கொள்ள முடியுது. ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொள்கிற போது அந்த சீட் ஷேரிங்ல சில பிரச்சனைகள் வரும், அவங்க கேட்கிற தொகுதிகளை கொடுக்க முடியாத ஒரு சூழல் வரும், ஒரு அமைக்கபிளா ஒரு சொல்யூஷனுக்கு வருவீங்க, புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா பேச்சுவார்த்தை ஒரு பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கத்துல நாங்க கூட்டணிக்கு அழைக்கல, அவங்க தான் அழைக்கிறாங்க, நாங்க கெஞ்சல, அவங்க தான் கெஞ்சுறாங்க, நாங்க தனிச்சு நிக்க முடியும் அப்படின்னு தேமுதிக தரப்புல தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. பிரேமலதா தொடங்கி, விஜய் பிரபாகரன் தொடங்கி, சுதீஷ் தொடங்கி, அதாவது தேமுதிக கூட்டணி அதிமுகவுக்கு தேவை, உங்களுக்கு தான் பலம், எங்களை சேர்த்துக்கிட்டாங்கிற துணியில தான் அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் இருந்துட்டே இருக்கு. அப்படி மற்ற கட்சிகள் யாரும் பேசல, அப்படி மற்ற கட்சிகள் யாரும் அப்படி பேசல, உங்களோட கூட்டணி இருக்கக்கூடியவங்க மிக அழகாக ஆரம்பத்திலேயே முன்வைத்தீர்கள். கெஞ்சினார்கள் மிஞ்சுகிறார்களா என்று சொல்லி இப்ப திருப்பி அதையே ரிப்பீட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பேசுவதெல்லாம் அந்த மரியாதையை எதிர்பார்க்க தானே செய்வாங்க. ஒரு கூட்டணி கட்சி 10 ஆண்டுகள் உங்களோட சேர்ந்து டிராவல் பண்றாங்க, எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு கூட்டணி பேசி வெற்றி பெற செய்ய முடியாது. ஆகவே இப்பொழுது பார்த்தால் அழகிரி கூட காங்கிரஸ்ல அப்செட்டா இருக்காரு, அழ ஆரம்பிச்சிட்டாரு, இப்படி எல்லாம் சில செய்திகள் வருகிறது. நேரங்களில் இப்படித்தான் இருக்கும். ஆகவே அவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள் என்பதற்காகவே அது
கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படாது என்று நினைக்கிறேன். நான் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன், கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை. நிச்சயமாக இது ஒரு நல்ல முடிவை எட்டும், மிக விரைவில் எட்டும், அறிவிப்பு வரும். நன்றி சார் இணைப்பில் இருந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. வேதவள்ளி, அதிமுக தரப்புல பேசும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றாங்க, ஆனா தேமுதிக தரப்பில் அதிமுக அழைத்து, அதாவது தங்களுக்கான மரியாதையை கொடுத்து தாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்து அழைத்து போனா பேச்சுவார்த்தைக்கு தொடரலாம் அப்படின்ற முடிவில் இருக்க மாதிரி தெரியுது. திரு முருகேசன் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறும் பட்சத்தில் அதற்கான சூழல் உருவாகாது, அப்படி உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நேற்றைய திரு கே எஸ் அழகிரி குறிப்பிட்டார். அப்படி ஏதும் உருவாகாத பட்சத்தில் அவங்க தேமுதிக திமுக தரப்பில் அகாமடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தடுத்த நகர்வில் நம்ம கூர்ந்து தான் கவனிக்கணும்.